ஹே கைஸ், வெல்கம் பேக் டு வாட் சேனல். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1v4 அல்லாமின்னு கார்டில் க்ரியேட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் எடுத்து விட்டேன். ஒரு லெவல் பிளேஸ் கனெக்ட் ஆகட்டும்னு கனெக்ட் ஆகிட்டாங்க. அங்கே 4 பேர் இருந்தாங்க. இங்கிட்ட நான் சோலோ ஸ்குவாட் ஆடலைன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த 0.1 செகண்டில் இந்த ரைட் சைட் ஸ்டார்ட்டுக்கு வந்துட்டான். என்ன பண்ணுறது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது வந்து நானும் நினச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பேக்கை கொடுத்து, இது பார்த்திங்கன்னா 1v3 தான் ஆயிடுச்சு கடைசியில். நானும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பேக்கை கொடுத்து ஒரு ஹெட் ஷாட் அடித்து ஆப்போனண்ட்டில் ஒருத்தனை டவுன் பண்ணிடுவோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவனுங்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு ஹெட் ஷாட் நல்ல ஒரு 89 நல்ல ஒரு டேமேஜ் நல்லா அடிச்சிட்டேன். அவனும் மெடிகேட் போட்டாமல் இப்போ அருவான். அவனுக்கு ஒரு 2-3 நாள் தழுத்துன்னு இவன் பிள்ளை வெறியே அழைச்சி முடிச்சு விட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவன் மட்டும் லாஸ்ட்டு மேட்ச் வரைக்கும் சர்வே பண்ணிட்டு லாஸ்ட்லேயே தான் என்கிட்ட அடி வாங்குவான். இங்கே போனேன்னே ஒரு டவர் பேரில் ஒரு அன்எக்ஸ்பெக்டான அடித்துப்படி ஒன் டாப், அப்படியே எல்லாமே சிவப்பு கலரில் சரியான ஷர்ட்டு மண்டை கிழிஞ்சிருச்சு அப்படியே ஹெல்மெட். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்தோடனே இப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டான யூஎம்பியில் அப்படியே ஒரு பியூர் ரெட்டு விழுகும். அப்படியே பார்க்குறக்கே அப்படியே குளிர்ச்சியாக அப்படியே மச்சாவாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் காட்டி கொடுத்தேன். ஏன்னா இதே ஏன்னா ஹச்பி 10 வந்துருச்சு. சரி நம்மளும் 2 மணிக்கு போட்டு நின்று அடிக்கலாம் அப்படின்ட்டு அவன் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி நம்ம அழுத்திடலாம் அப்படின்ட்டு அழுத்தி அவனும் டவுன் வச்சுருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னை அழுத்தி அப்படியே முடிச்சிட்டானுங்க. நம்ம டீம் மட்டும் வாங்கப்பா ரஸ் பண்ணி ஆடுங்க அப்படின்ட்டு நல்லா அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நானே மேக் அப் பண்ணியிருக்கிறேன், என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு 1v3 ஆடி முடிச்சு விட்டான். பரவாயில்ல, ஏதோ பிளேயர் தான் போல. அவனும் ஆப்னு போயிருந்தானே இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டில் அல்டிமேட்டான ஒரு ஷாட் அடிச்சிருப்பேன். சும்மா நான் ஏதோ ஒன்று ட்ராக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா வெறியான ஹெட் ஷாட்டு, நான் நினச்சே பார்க்கல. தரத்தின் தரமான ஒரு ஹெட்ஷாட் அடித்து முடிச்சு விட்டேன். இவன் பார்த்தீங்கன்னா பின்னருந்து அழுத்த ஆரம்பிச்சுட்டு எல்லாம் சர்ப்ரைஸாக காட்டுறானுங்க. ஹச்பி நல்லா டவுன் கிரேட் பண்ணிட்டா நான் ஃபுல் மெடிட் போட்டு இங்கே வந்தேன். அவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ் நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக் கன் எடுத்து ட்ராக் பண்ணாமல் சும்மா மட்டும் ட்ராக் பண்ணி விட்டேன். வானத்துக்கு மட்டும்தான் போகுது வெறும் கன் எடுக்காமல். அப்புறம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபேட்லேயே கிரிட்டு கிரிட்டு மிரட்டு மிரட்டு அழுத்தி முடிச்சு விட்டாங்க. சரி அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இப்போ 2-1 ஒன்றுன்ற மாதிரி போயிடுச்சு. சரின்ட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவனும் போனோடனே டெத் ஆயிரும் ஆழ்த்தி முடிச்சு விட்டானுங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இங்கே பின்னாடி வருவான்னு தெரியும். டவுல் பேர் 2 தழுத்தி சரியான ஊனு ஊனி விட்டேன். டவுல் பேர் ஆனால் ஸ்கின் வெறியாக இருக்குதுங்க. டபுள் பேரில் ஒரு டைம் சிறப்பாக பண்ணாலும் இப்போ பார்த்தீங்களா 2 நாக்கு தரம் அடிச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பேர் இப்படி தான், ஒரு டைம் சிறப்பாக பண்ணும், ஒரு டைம் இப்படி தான் மன்னத்தனமாக பண்ணும். அவனும் அழித்து முடிச்சுட்டான். நான் 2 அடிச்சிட்டேன். ஒருத்தனை இவனை அடிச்சிருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-2 மாதிரி ஈக்குவல் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பெரியான தரமான ஒரு ஒன்ட்டாக படித்து முடிச்சு விட்டேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் அங்கேயும் ஒரு நாக்கு அடித்து முடிச்சு விட்டான். இங்கடா இன்னொருத்தன் இங்கடான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்ருந்தேன். எனக்கு தெரியல, போனது தெரியுது 2 அடி சர்வே பண்ணிட்ருந்தேன். போனேன்னு நம்ம டீமாட்டை ஏறி போனார். தலைமையிலேயே வச்சு அவனையும் அடிச்சிட்டான். நான் அவனுக்கு தலைமையிலே அடித்து நானும் அடித்து முடிச்சு விட்டேன். நம்ம டீமால் டவுனும் நானும் அவனை அடித்து முடிச்சு விட்டேன். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா அடித்து 3-2 மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் ஒருத்தர் இருந்தால் முன்னாடி 2 போயிட்டானுங்க. சரி நம்ம இவனை முடிச்சுட்டு அப்படியே கிளியர் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கும்போது பெரியான டபுள் பேரில் ஃபஸ்ட் அடி பாடியில் அடித்து 2 ஹெட்டில் அடித்து முடிச்சுட்டேன். உன்னத்தை பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டான். அது நான் காட்டலையா ஆமாங்க. உன்னத்தை பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிட்டேன் என்னாச்சுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே கீழே உட்காந்துருந்தான். அவனுக்கு ஒரு தரமான ஹெட் செட் அடித்து முடிச்சு விட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ 4-2 மாதிரி பெரியான ஒன் டாப் இல்லைண்ணா. நான் நினச்சி பார்க்கல, சும்மா ட்ராக் பண்ணால் விழுதுங்க. நம்ம அப்படியே செல்லவே ஸ்க்ரீனவே கிழிச்சிட்டு ட்ராக் பண்ணுறப்போ ஒன்றும் விழுங்க மாட்டேங்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்துப்படி ஒன் டாப்னு கூட சொல்லலாம். டெசர்ட்டில் தரமாக அடித்து முடிச்சுட்ருக்கோம். இப்போ பார்த்திங்களா அவனுக்கு டபுள் பேர் மொன்னத்தனமாக அடிக்கின்னு சொன்ன பார்த்தீங்களா, 4 அடிச்சிருப்பேன். அவனுக்கு ஒன்றுமே ஆகல. அவன் போன் ஃபேர்லாம் போட்டு பக்காவாக வருவான். 2 எனக்கு வெஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாம் கிழிஞ்சிட்டு மொன்னத்தனமாக டெத் ஆகிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4-3 மாதிரி அவங்க லீட் எடுத்து போயிட்டானுங்க. சரின்ட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வெறியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவன் வருவான், டெசர்ட்டில் ஒரு அடி அடித்தேன். அடுத்து யூஎம்பியில் ஒரு சுவிட்ச் பண்ணி அடித்து அவனையும் டேக் அடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டெசர்ட்டில் வேறு லெவலில் ஒரு ஹெட் ஷாட்டு, வேறு லெவலில் இப்போ ஒரு ஒன் டாப் இருக்கும். ஃபஸ்ட்டு அடித்தேன், 168 நம்ம போச்சு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் பண்ணி மறுபடியும் அடித்தேன், வேறு மாதிரி ஒன் டாப் அடிச்சு. இவன் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் சர்வே பண்ணிட்டே இருந்திருப்பான். நானும் இப்படி எப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு வந்து டெக்னிக்காக அவனுக்கு வந்து அழுத்திப்படி ஒரு ஹெட் ஷாட் அடித்து முடிச்சு விட்டேன். ஒரு டைம் டபுள் பேரல் மாஸ் பண்ணுது, ஒரு
ஒரு ஒரு டைம் டபுள் பேரல் முன்னத்தனம் அடிக்குது. என்னென்ன சொல்கிறது, சொல்கிறது கொண்டு இல்லை. ஃப்ரீயாக 7 டேஸ் வச்சு பங்கம் பண்ணலாம். 7 நாளைக்கு அப்புறம் நக்கிட்டு போயிடும் அவ்வளோதான். அடுத்து டபுள் பேரல் முன்னத்தனம் ஆயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு நல்ல டேமேஜ் பிடிச்சி டபுள் பேரல் அழுத்தி முடிச்சு விட்டேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா டபுள் பேரல் சரியான பர்ஃபார்மன்ஸ். 2 அடி அடித்தேன்னா அவனுக்கு ரெண்டாவது அடி ஹெட் ஷாட் விழுந்துருச்சு. அவனையும் நாக் பண்ணிட்டேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் ஒரு 45 இருந்துச்சு. இவனும் சர்வே பண்ணிட்டே இருந்தான். ஜோனில் எல்லாம் அடி வாங்கிட்டு இப்போ ஓடி வருவான். வர வர யூஎம்பியில் கிருட்டு கிருட்டுன்னு அழுத்தி தர பண்ணியிருப்ப மக்களே. இந்த மாதிரி ஒரு 1v3 கிருட்டு கிருட்டு மிரட்டு மிரட்டுன்னு அழுத்தி முடிச்சு விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 6-3 மாதிரி கொண்டு வந்துட்டேன். நம்ம ஆள் பார்த்திங்கன்னா இந்த 4வது ரவுண்டு போலவே ஆஃப்லைன் போயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் காட்டுற மாதிரி தரம் அடித்து விட்டார். நான் அவனுக்கு 64 ஹிட் அடித்தேன், ஆனால் அது கணக்கே காட்டல. சரி என்ன கதடான்னு பார்த்துருக்கும்போது 6-4 கொண்டு வந்துட்டாங்க. சரி இன்னுமே நம்ம தான் லீட் அடிச்சு, லீட் இல்லை அவ்வளோதான், இது ஒரு மேட்ச் அடித்தோன்னா நம்ம 7-4 ஜெயிச்சு போயிடலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வால் எடுத்து விட்டு அவனையும் அழுத்தி முடிச்சு விட்டேன். அடுத்து இன்னும் 2 பேர் எங்கடான்னு பார்த்துருக்கும்போது அங்கே அந்த சைடில் அந்த காமௌண்ட்டை ஒத்தின்னு இருந்தானுங்க. நானுண்டு வெயிட் பண்ணி பொறுமையாக அவனுக்கு ஒரு ஹெட் சாட்டு நல்ல ஒரு அழுத்தி பிடி எம்பியில் அழுத்தி முடிச்சு விட்டேன். இங்கே டபுள் பேரில் ஒரு 2 அடி அடித்து அவனுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல டேமேஜ். சரின்ட்டு நம்மளும் ஒரு நின்று ஆடலாம், அவன் வரப்பாட்டுன்ட்டு நானும் மெடிக்கிட்டு போட்டு ஆடலான்னு பார்த்தேன். அப்புறம் ரிப்பேர் கிட்டே போட்டு ஒரு மெடிக்கிட்டு இப்போ போட்டுருவேன். போட்டு ஆனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் ஒரு சரியான வெறியான தரமான சிறப்பான ஒரு 1 டாப் விழுகு மக்களே. அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. டவுல் வேறு நல்லாத்தான் இருக்கும், இது ஒரு ஃபீலாக ஜாலி தானே இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருக்குங்க. ஃப்ரீயாக கொடுத்த ஸ்கின்னு 7 நாளைக்கு வச்சு பங்கம் பண்ணலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வெறியான பர்ஃபார்மன்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோ இப்போ கடித்து வெறியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தரத்தின் தரமும் ஒரு 1v3 வேறு லெவலில் பண்ணியிருப்பேன். 1v4 ஆடலான்னு வந்தேன். சரி வந்த வரைக்கும் லாபம்ட்டு போக வேண்டியதான், என்ன பண்ணுறது. சரிங்க, அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய், சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. போயிட்டுறேன்.